நவீன உலகத்துல குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை என்ன பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஆமாங்க, நான் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மொபைல் போன். சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, ஆனா நான் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் அவங்களோட ஃபேவரட்டான பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். முதல்ல என்ன ஒருத்தரோட ஒருத்தர் பேசுவதற்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ நான் இருந்தனா அந்த இடத்துல கால்குலேட்டர், கேமரா, நியூஸ் பேப்பர், டிவி, கிளாக், ரேடியோ இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நான் ஒரு மினி கம்ப்யூட்டர். நிறைய குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கும் தூங்க வைக்கிறதுக்கும் நான் தான் ரைம்ஸ், கேம்ஸ், வீடியோஸ் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். உலகத்துல எந்த ஒரு மூலையிலையும் நடக்கிற விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நிறைய ஆப் என்கிட்ட இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங், பசி எடுத்தா ஸ்விக்கி ஆப் நிறைய இருக்கு. அட இவ்ளோ ஏங்க, சமையல் இருந்து இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ஐடியா வரைக்கும் யூடியூப்ல தான் பாக்குறாங்க. எல்லா பொருளையும் எந்த அளவுக்கு நல்ல விஷயம் இருக்கோ அதே அளவுக்கு கெட்ட விஷயமும் இருக்கும். அதை யூஸ் பண்றது உங்ககிட்ட தான் இருக்கு. செல்போன் அதிகமா யூஸ் பண்றதுனால கண் பார்வை குறைவு, ஆண்மை குறைவு, பிரெயின் கேன்சர், தூக்கம் இல்லாம நிறைய நோய்கள் வரும். அது மட்டும் இல்லை, சிலிண்டர் பக்கத்துல, பெட்ரோல் பங்க் பக்கத்துல போன் யூஸ் பண்றதாலையும், சார்ஜ் போட்டுக்கிட்டே போன் பேசுறதாலையும் நிறைய ஆக்சிடென்ட் இருக்கு. சேஃப்டி இல்லாத இடத்துல செல்ஃபி எடுக்கிறேன், டிக்டாக் பண்றேன்னு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு என்ன நல்லபடியா யூஸ் பண்ணி ஹாப்பியா இருங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க.